ஹாய், அஸ்லாம் வலைக்கம். மெஹராஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து, இந்த மாதம் என்னுடைய வீட்டுக்கு என்னென்ன தேவையான மளிகை பொருட்கள் வாங்கினேன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்கணுன்றதை பார்ப்போம். ரொம்ப அதிகமெல்லாம் இல்லைங்க. அந்த மாதத்துக்கு என்னென்ன முக்கியமாக தேவையோ அந்த பொருட்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் பொருட்கள் வாங்கின ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நோன்பு வந்ததில் வந்து கம்மியாயிருச்சு, நிறைய பொருள் வாங்கலை. எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை தான் தூக்குவோம் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மிளகாய் எடுத்தேன் மசாலா அரைக்கணும் அதுக்காக. அதுக்கப்புறம் துளுப்பு, அப்புறம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை 3 கிலோ எடுத்துருக்கேன். ஏன்னா ரேசன் சர்க்கரை வேறு 2 கிலோ வரும். அப்புறம் அந்த காஞ்சி திராட்சை, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், இந்த ப்ராண்டு தான் என் மகள் யூஸ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ஷாம்பு ஏன் அப்படின்ற மாதிரி பேக்கெட்னால் ஒரு ஷாம்பாக எடுத்து பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பாட்டில்லாம் அவங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அப்புறம் இந்த வாட்டி ஏரியலுக்கு பல டைடு வாங்கியிருக்கோம். ஏன்னா ஏரியல் விலை அதிகமாகிடுச்சு, டைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இந்த வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம்ன்ட்டு. சாம்பார் பொடி, கடுகு, அதுக்கப்புறம் உடச்ச கடலை இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது மக்ரூனி கால் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் மாவு பாக்கெட் வாங்கியிருந்தேன், அது ஒன்று. இந்த வாட்டியும் கோதுமை மாவும் அரைக்கலை, ரேசனில் வந்து போடலையாம். அதுக்கப்புறம் வந்து 2-3 எண்ணெய் பாக்கெட் எடுத்தோம் பாம் ஆயில், அதில் 1 எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கம்ஃபோர்ட், அது வந்து இது துணிங்களுக்கு போடுறதுக்காக வாங்கினோம். அப்புறம் இந்த வாட்டி கண்ணன் தேவண்டி தான் வாங்கினோம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் அத்தா வந்து ஊர்லேருந்து டீ தூள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது நாங்கள் சக்கரா கோல்டு தான் வாங்குவோம். ஏன்னா கல்கட்டாவிலேருந்து டீ தூள்லாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அப்படியே அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் கவுச பாக்கெட்டு 10 இருக்கிற மாதிரி நூடுல்ஸ் பாக்கெட்டே வாங்கிக்கிட்டோம். ரெகுலராக எங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ இந்த நூடுல்ஸ் வேணும் கண்டிப்பாக. வாரத்தில் 1 நாளாவது நாங்கள் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி, ஏதாவது பாயசம் ஏதாவது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த காஃபி தூள் இப்படி வாங்குறனால என்னென்னா, நம்ம ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக பிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டிலில் ஃபுல்லாக வாங்கினா அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிறுபருப்பு, இல்லை சாரி மைசூர் பருப்பு வாங்கினா இது வந்து திணை வந்து உப்புமா மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தோரம் பருப்பு சின்ன பேக்கெட்டில் வாங்கிக்கிட்டேன் 1/2 கிலோ, ஏன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ரேஷன் பருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் அது எல்லாமே 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கினா இது 100 கிராம். சீரகம் 100, சோம்பு 100, எதுக்குன்னா மசாலாவில் அரைக்கிறதுக்காக வாங்கினேன். இது என்னென்னா வாஷிங் சோடா, அந்த நம்ம சமையலுக்கெலாம் போடுற சோடா கிடையாது, அது வந்து தேவைப்படுதுன்னு வாங்கினேன். அப்புறம் சிக்கன் குழம்பு பொடி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை பொடி, அப்புறம் சீரகப்பொடி. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்ன் பாப்கார்ன், அது வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுற மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10 ரூபா பேக்கெட் வந்து 4 வாங்கிட்டு வந்தோம். தேவையான நேரம் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கடலை மாவு, இது வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும், முகத்தில் போகிறதுக்கும் யூஸ் ஆகும்னு வாங்கியாச்சு. அப்புறம் மிளகு, மஞ்சள், இதெல்லாம் வந்து மசாலா அரைக்கிறதுக்காக. மல்லி 1 கிலோ, அதுக்கப்புறம் வெல்லம், சேமியா, புளியோதரை சேமியா அந்த மாதிரி வாங்கிட்டேன். அது 1 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ரெகுலராக வாங்குவோம், இருந்தாலும் புளியோதரை சேமியா வாங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் அப்பளம், அங்கே இருக்கிற அப்பளம் நல்லாயிருக்கும், பிராண்டட் கூட விட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வந்து எப்பவும் ப்ரில்லு அப்படி இல்லைன்னா நாங்கள் விம் லிக்விடை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி புதுசாக இந்த ப்ராடக்ட் வாங்கினோம், நல்லாயிருக்குமான்னு தெரிலன்னு வாங்கினோம். சரி, இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. பரவாயில்ல, அலஹம்துலில்லா, நல்லா தான் இருக்குது. புது ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த லிக்விட் நல்லாயிருக்கு.
மற்ற லிக்விட்லாம் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு, விலை கிட்டே போக முடியல. அதுக்கப்புறம் என் மகளுக்கு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பெனாயிலும் அங்கேயே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொசுப்பத்தி, கொஞ்சம் ஒரு ஊதுபத்தி மாதிரி இருக்குல்லையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் கொசு இருக்குது, எப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் சிவாஜி பிராண்ட் அதில் அரிசியில் வந்து 10 கிலோ வாங்கியாச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மாதம் மளிகை பொருள். அதுக்கப்புறம் அரிசி ரேஷனில் வாங்கிட்டு வருவாங்க, அதில் வந்து பச்சரிசி இல்லை இடியப்பம் மாவு அரைக்கணும், அதை வந்து இடியப்பம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஜோசப் ஸ்டோரில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இங்கே பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு அதாவது 100 ரூபானா ஒரு பாயிண்ட்ஸ் வைங்கினேன் வச்சிங்கன்னா, அப்புறம் 3000 ரூபானா ஒரு 30 பாயிண்ட்ஸ், இப்படி பாயிண்ட்ஸ் அதிகமானோன்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோக்கு அந்த பாயிண்ட்ஸ் வருது அந்த அளவுக்கு நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.